ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனல். நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்றுங்க. இந்த மாதம் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த நிறுவனங்களுக்கு போனஸ், டிவிடெண்ட், ஸ்பிளிட்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து போர்ட் மீட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் கார்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் எப்படி இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸை ரொம்ப சிம்பிளாக என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நிறுவனத்தில் என்னென்ன நடக்குது, ஒரு நிறுவனத்தை நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பங்கு விலை உயர்வதுனால வர லாபம் இல்லாமல் ஒரு பங்கை நம்ம வாங்கி லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக ஹோல்ட் பண்ணும்போது அந்த நிறுவனத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற லாபங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட். ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவங்க எவ்வளோ லாபம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை நமக்கு குவார்ட்டர் குவார்ட்டராகவும் ப்ராஃபிட் கொடுப்பாங்க, இயர்லி ஒன்ஸாகவும் நமக்கு அந்த டிவிடெண்ட்டை நம்மளோட டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்தது போனஸ். ஸோ ஒரு நிறுவனம் நல்ல ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு போனஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபேஸ் வேல்யூவை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த நிறுவனம் நம்ம கையில் ஹோல்டிங்ஸில் இருக்குன்னா அது நமக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 ரூபாயில் இருக்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூவை 10 ரூபான்னு ஸ்பிளிட் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளோட ஹோல்டிங்ஸ் வச்சு ஸ்பிளிட் ஆகும், அந்த பங்கோட விலை உயரும் பொழுது நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி போனஸ், டிவிடெண்ட், இதெல்லாமே நமக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்டாக்குக்கு உண்டான ரிட்டர்னை எதிர்பார்க்கறதோட நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற வேல்யூ ஆடட் சர்வீஸ். ஸோ இந்த மந்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி மந்த் வந்து நம்ம டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மந்த் கரூரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கரூர் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கரூர் ப்ரோக்ராம் ரொம்ப வேல்யூபிளாகவும் உங்களுக்கு அவசியமாக நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிறுவனத்தோட கார்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா nscindia.com வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இங்கே கார்பரேட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, லைவ் மார்க்கெட், ப்ராடக்ட்ஸ், கார்பரேட்ஸ், இதில் இந்த கார்பரேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோர்த் கம்மிங்கில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதில் போயிட்டு நீங்கள் ப்ரீவியஸாக செக் பண்ணிக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் 3 மந்தில் என்னென்ன டேட்டாஸ் வருது, நெக்ஸ்ட் 1 மந்த் என்ன வருது, நெக்ஸ்ட் 15 டேஸில் என்ன வருது, நெக்ஸ்ட் 1 வீக்கில் என்ன வருது, இன்றைக்கி என்ன வருது, முடிஞ்ச லாஸ்ட் 1 வீக்கு, லாஸ்ட் 15 டேஸ், லாஸ்ட் 1 மந்த், 3 மந்த், 12 மந்த், 24 மந்த், மோர் தென் 24 மந்த், இதுக்கு முன்னாடி வந்த டேட்டாவையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற டேட்டாவையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட டேட் தெரியும், ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட டேட்டா தெரியும்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனியை சர்ச் பண்ணி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெக்கார்ட் டேட்லேருந்து இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டுக்கு என்னென்ன தகவல் தேவை அப்படின்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் December 3, 2019 3i InfoTech ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்கு. இப்போ இந்த முழு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 3i InfoTech டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நிறுவனத்தை பற்றின கம்ப்ளீட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நிறுவனத்தை பற்றின கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். ஸோ அவங்க மோஸ்ட் ஆக்டிவ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பை குவான்டிட்டி, லாஸ்ட் ட்ரேடர் டீட்டெயில், இதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டாஸ்லாம் நடந்திருக்கு, 2015 ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வச்சுருக்காங்க, வருடம் வருடம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த நிறுவனத்தை பற்றின டேட்டா, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்போ கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த நிறுவனத்தோட பங்கு விலை, இதோட ஹைலோ, இதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டு, நெட் சேல்ஸ் என்ன, இபிஎஸ் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட் டேட்டாஸ் இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒரு டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன, ஸோ இப்போ பாருங்கள் 30th December வரைக்கும் அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் டீட்டெயில்டாக இருக்கும்.
போர்ட் மீட்டிங்ல கொடுத்துருக்கிற மெசேஜஸ், அதுக்கப்புறமா ட்ரேடிங்கோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ இதுதான் வந்து இந்த என்எஸ்சி வெப்சைட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நீங்க இதே மாதிரி உங்க டேட்டாஸ் எடுத்து பார்த்துக்கலாம். நான் வந்து இங்க தனியா ஒரு எக்ஸல்ல எடுத்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட் என்னென்ன டேட்டாஸ் வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3i இன்ஃபோடெக், இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இந்த நிறுவனத்தோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 3 டிசம்பர் 2019 வச்சுருக்காங்க. இது வந்து அவசியம். 3i இன்ஃபோடெக் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்க இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரெடிங்டன், 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற இந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக்குக்கு 1.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 3ஆம் தேதி. 4ஆம் தேதி ரெக்கார்ட் டேட், அதாவது 3 டிசம்பர் 2019 எக்ஸ் டேட் அப்படிங்கிறது. இதற்கு முந்தைய நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு அலௌ டு பை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 2ஆம் தேதி இந்த ஸ்டாக் வாங்கினீங்க அப்படின்னா 4ஆம் தேதி உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக் இருக்கணும், டிபி கவு. அது நம்ம வந்து டிபி, ட்ரேடிங், சேவிங், இது மூணு சேர்ந்தது தான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக் வாங்குவோம். அந்த டிபியில் இருக்கிற அந்த ஸ்டாக் வந்து அந்த ட்ரேடிங்கில் இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம டிபியில் போய் சேவ் ஆகும். ஸோ அந்த டிபியில் 2ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 4ஆம் தேதி காலையில் கிரெடிட் ஆகும். ஸோ 4ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு ரெக்கார்டேட், அந்த ரெக்கார்டேட் அன்னைக்கு கம்பல்சரி உங்கள் ஸ்டாக்ல இருக்கணும். எக்ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்கள, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ 4 அப்படிங்கிறத நீங்கள் T+2 உங்களுக்கு டிபியில் கிரெடிட் ஆகும்ல. ஸோ எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மனுகிராஃப் இந்தியா லிமிடெட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கோட ஒரு ஸ்டாக்குக்கு 4ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கேமன் இந்தியா லிமிடெடோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 4ஆம் தேதி இருக்குது. அப்புறம் ஸ்ப்ளெண்டிட் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 5ஆம் தேதி இருக்குது. சுஜனா யூனிவர்சல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 5ஆம் தேதி இருக்குது. தாமஸ் குக் லிமிடெட், இந்த நிறுவனத்து வந்து டிமெர்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ரேமண்ட்ஸில் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிமெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 5ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸ் டேட்டு, 6ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். நியூயான் டவர்ஸ் லிமிடெட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. அப்புறம் ஹெச்சிஎல் டெக்கோட போனஸ் 1:1 5ஆம் தேதி கொடுக்குறாங்க, 7ஆம் தேதி எக்ஸ் டேட்டு. ஸோ 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு 5ஆம் தேதி எக்ஸ்டேட் ஆகிடும், 7ஆம் தேதிக்குள்ளே டிவிடெண்ட் இந்த போனஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அப்புறம் ஹெடல்பர்க் சிமெண்ட் இந்தியா லிமிடெட் ஸ்டாக்குக்கு 1.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 5ஆம் தேதி. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டாக்கு வாங்கினீங்க, 3ஆம் தேதியே வாங்கிடுங்க. 3ஆம் தேதி வாங்கினீங்க 5ஆம் தேதி கிரெடிட் ஆகிடும், 6ஆம் தேதி நீங்கள் டிவிடெண்ட்டுக்கு அப்ளை ஆகிடுவீங்க. அப்புறம் பாரத் ரோட் நெட்வொர்க், ஒரு ஸ்டாக்குக்கு 50 பைசா டிவிடெண்ட் எக்ஸ் டேட்டு 5ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் 7ஆம் தேதி. அட்லஸ் சைக்கிள் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் 10ஆம் தேதி இருக்குது. நெஸ்டல் இந்தியாவோட டிவிடெண்ட் 10ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஸோ நெஸ்டல் இந்தியா ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க டிவிடெண்ட் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். அப்புறம் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறாங்க 12ஆம் தேதி. விசா ஸ்டீல் லிமிடெட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது 12ஆம் தேதி. நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது 13ஆம் தேதி. அப்புறம் ட்ரினெண்ட் லிமிடெட் 10 ரூபா இருக்கிற ஃபேஸ் வேல்யூ 1 ரூபான்னு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க 13ஆம் தேதி. 16ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஸோ 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆலாக் இண்டஸ்ட்ரீஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 16ஆம் தேதி இருக்குது. போரோசில் கிளாஸ் ஒர்க்ஸு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கும் ஒரு ஸ்டாக்கு 65 பைசா டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க. பினானி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது 18ஆம் தேதி. நேற்று லைவ்ல நிறைய பேர் என்கிட்ட கேள்றது பால்மர் லாரி அண்ட் கம்பெனி லிமிடெட் போனஸ் 1:2 கொடுக்குறாங்க 26 டிசம்பர். ஸோ 25ஆம் தேதிக்குள்ளே இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகுவீங்க. இந்த மாதத்தோட கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இதுதான். இதில் நாம் இந்த ஸ்டாக்கை மட்டும் அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஒரு ஸ்டாக்குக்கு 1:1 போனஸ் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அவசியமாக இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம லைவ்ல வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வாங்கலாமா, வாங்கி ஹோல்ட் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணால் நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கான ரீசன் இந்த போனஸ் டீட்டெயில்ஸ் தான் நாட்டுக்கு. ஸோ இந்த 1:2 போனஸ் கொடுக்கறதுனால இந்த ஸ்டாக் மேலே எல்லாருக்குமே வந்து
ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு கரெக்டாக டேட்டா கனெக்ட் ஆகல. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இந்த ஸ்டாக்கை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறேன். அது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் போனஸ் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இதை பற்றி தகவல் தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.